ரெடியா இருக்கீங்களா நீங்களா? ஆல் டிபார்ட்மெண்ட் அவைலபிளா? ஓகே, அதுல ஒரு சில டிபார்ட்மெண்ட் அப்படிதான். எங்க காலேஜுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு கிளாஸ் ரூம் இருக்கும், அங்க பாத்தீங்கன்னா பயங்கர புகை மூட்டமா இருக்கும். அப்படி தள்ளி விட்டு பாத்தீங்கன்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணு கடலையை போட்டே இருப்பாங்க. அதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்படி நேரா போய் லெப்ட் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, ரெண்டு ரூம் காலியாவே இருக்கும். என்ன அப்படி பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லேபுக்கு போயிட்டு தான் சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் லேப். கேக்கலையா? இதுக்கு மேல கேக்கணும்னா நம்ம காதுக்குள்ள வந்துதான் பேசணும். கேக்கலையா? அப்படியே ரெண்டு கிளாஸ் ரூம் வந்து காலியா இருக்கு. இங்க பசங்க எல்லாம் அப்படின்னு கேட்டா எல்லாம் கம்ப்யூட்டர் லேப்ல இருக்காங்க. தே ஆர் ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ட்டு அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து வந்தீங்கன்னு வச்சுங்க, எங்க லேப் எப்படின்னா ஒரு நல்ல கண்ணாடி டோர் இருக்கு, அப்படியே இருக்கும். யோ, என்னதான் பிரச்சனை? கேக்கலையா? கேக்குதா கேக்கலையா? அதோட உடனே சொல்றத மட்டும் கேட்டுங்க, கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்படின அப்படியே நடந்து போனீங்கன்னா நல்லா கண்ணாடி டோர் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்க எல்லாம் அந்த ஏரியால தான் உட்காரும். ஏன் பொண்ணுங்க மட்டும் இந்த இடத்த ஆக்குபை பண்றாங்க? நான் ரொம்ப திங்க் பண்ணி பார்த்தேன். அப்படியே நீங்க நடந்து போனீங்கன்னு வச்சுங்க, ஏய் சரண்யா, ட்ரிபிளி பையன் போறாண்டி. அவன் கிராஸ் ஆகும்போது அப்படி ப்ரோக்ராம் பண்றாங்களா, ஏய் அவன் மெக்கானிக்கல் பையன் போறாண்டி. ஐடி டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி க்ரோன் அப் அப்படின்னு சொல்லிட்டு அதன் டிபார்ட்மெண்ட் விட்டு இப்படி வந்தீங்கன்னு வச்சுங்க, இன்னொரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இசிஇ டிபார்ட்மெண்ட். அங்க பார்த்தா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் பேப்பர் கொடுக்குற மாதிரி வந்து ப்ரொஃபஸர் பேப்பர் கொடுக்குறாரு. முத்துலட்சுமி 98 out of 100, உனக்கு ஒரு சொம்பு. அடுத்து கஜலட்சுமி 99 out of 100, உனக்கு ஒரு சொம்பு. அடுத்து லட்சுமி பிரியா 110 out of 100, உனக்கு ஒரு குடம் தரோம் அப்படின்னு வாங்கிட்டு போ. சரி, இந்த டிபார்ட்மெண்ட்லாம் எப்படி இருக்கு? இன்னொரு டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும், அதுதான் எங்களுடைய மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்றேன், எங்க காலேஜ்ல தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, வீட்டுக்கு பத்திரமா போனோம். எங்க காலேஜ்ல அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒன்லி பசங்க, நோ கேர்ள்ஸ். ப்ரொஃபசர் வந்து நடத்திட்டு இருப்பாரு தி தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க பசங்க எல்லாம் அப்படியே வாசலே இப்படி பாப்பானுங்க. ரெண்டு பொண்ணு போயிட்டு இருக்கோம், லிசன் டு த கிளாஸ். தெர்மோடைனமிக்ஸ் இப்ப இந்த பக்கம் இன்னும் ரெண்டு பொண்ணுங்க, லிசன் டு த கிளாஸ் அப்படின்ட்டு. அடுத்து தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ட்டு ப்ரொஃபசர் என்ன பண்ணுவாரு, ரெண்டு லெக்சரர் போயிட்டு இருப்பாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். உடனே பசங்களாம், சார் லிசன் டு த கிளாஸ் பிளீஸ் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து எங்களுடைய கல்லூரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். ஆனால் இன்னும் நீங்கள்லாம் அந்த அளவுக்கு நல்லா கொடுத்து வச்சுங்க, ஒரு அழகான காலேஜ், நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ். இங்கே வந்து மெக்கட்ரானிக்ஸ் அப்படிலாம் இருக்குன்னு சொன்ன, மெக்கட்ரானிக்ஸ் இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு 20% பெண்கள் இருக்கதா கேள்விப்பட்டுமே, அது வரைக்கும் ஹாப்பியா இருங்க. ஸோ நீங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டா, முக்கியமா இங்க வந்து அழகான பெண்கள் இருக்காங்க, அதுதான் வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம். இந்த இல்லைன்னா சொல்லக்கூடாது. எங்க காலேஜுக்கு வந்து பாருங்க, அது சுடிதார் போட்டிருக்குன்ற ஒரே காரணத்தை வச்சு தான் நாங்க பொண்ணுன்னு அக்செப்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி நீங்க பொண்ணு பசங்களாம் வந்து ஒரு கூட்டணி வந்து பெட்டரா இருக்கணும் எப்பவுமே. தப்பான அர்த்தத்தில் சொல்ல, படிப்பு விஷயத்துல. ஏன்னா பொண்ணுங்க தான் வந்து இந்த அசைன்மெண்ட் ஒன்னு கொடுத்தா கூட கரெக்டா சப்மிட் பண்ணிடுங்க. அவங்களுடைய அசைன்மெண்ட் பேப்பர்லயும் எக்ஸாம்